வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்குறதுக்கு வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்ருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என்னோடய பேர் மோகன்குமார், நான் சென்னையிலேருந்து வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க ஐயா? ஐயாவை எனக்கு நேரடியாக தெரியாது. அவருடைய ஞான திருவடி நூல் பார்த்த பிறகு தான் ஐயாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயாவோட பெருமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே இந்த பக்கம் வரும்போது இல்லை, ஐயாவை பார்க்கணுன்றதுக்காக இங்கே நான் அடிக்கடி வருவேன். வந்து முதல் தடவை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? முதல் தடவை பார்க்கும்போது அதான் ஒரு அந்த ஞான திருவடிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஞானத்தை நான் உணர்ந்தேன். அது உணர்ந்து ஆன்மீகனா இன்னாங்கிறதே ஐயா சொன்ன பிறகு தான் எனக்கு முழுமையாக தெரிஞ்சுது. முழுமையாக தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, ஆன்மீகன்றது என்னன்றது தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீகம் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஐயாவை சந்தித்த பிறகு தான், ஐயாவோட ஞான திருவடியை படித்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளோ சுத்த சைவமாகவும் மாறிட்டேன். ஐயாவோட அந்த ஞான திருவடி நூல் எனக்கு கிடைச்ச பிறகு தான் அந்த இது நடந்தது. நானும் எங்கள் வீட்லேயும் அதை சுத்தமாக மாறிட்டோம். சரிங்க ஐயா. நீங்கள் வந்து நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஐயா? ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் இது வரைக்கும் இங்கே தங்கினதில்லை. நேற்று நான் இரவு கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுனால, நான் வேற ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்ததுனால அங்கே நேரம் ஆகிட்டதுனால இங்கே இரவு தங்க வேண்டியது வந்தது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே என்ன இங்கே இருந்துகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ சாந்தம். இங்கே எனக்கு எங்கேயும் உணராத ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இங்கே ஏற்பட்டிருக்குது. அது ஐயாவோட கருணைன்னு சொல்கிறதா, அது அவரோட அருள்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. சரிங்க. ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது இங்கே. அதனால் இங்கே இருக்கும்போது ரொம்ப அமைதியாக நான் இது பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே வர்றது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. சரிங்க ஐயா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? உணர் இங்கே இருக்கிற இங்கே நடக்கிற அற்புதங்களையும் இங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அது உண்மை. ஏன்னா நல்லா தெரியுது ஐயாவோட இவ்வளவு பெரிய சாதனை வந்து சாதாரணமாக செய்ய முடியாது. அது உண்மையிலேயே ஒரு கடவுளோட அவதாரத்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். இது ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவோட சாதனைகள், ஐயாவோட அதாவது வந்து அவரோட கருணை மட்டும்தான் தெரியுது. இது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும். கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ கருணையே வடிவமாக இருக்கார் ஐயா. அதனால் அவர் முருகர் இல்லை, நீங்கள் அதுக்கு மேலே அகத்திய மாமுனி இல்லை, எல்லாரையுமே சொல்லலாம். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா? நிறைய சொல்லுவேன், இந்த அற்புதத்தை சொல்லுவேன், இந்த அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என்னோடய பேத்தி கூட உடம்பு சரியில்லாத போது இங்கே வந்திருக்கேன். என் பேத்தி ஐயா கிட்ட கூப்பிட்டு வந்து என் பேத்தி ஆசீர்வாதம் வாங்க வச்சு என் பேத்தியை கூப்பிட்டு போயிருக்கேன் உடல்நிலை சரியில்லாத போது. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் ஐயாவோட இது தான், அவர்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் ஒருத்தர் சொல்லுவார், அவரை பற்றி சொல்லும்போதுன்னு. இதெல்லாம் அந்த ஞான திருவடி புத்தகம் என் கைக்கு கிடச்ச பிறகு தான் அது. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவரோட படத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த போர்ச்சியை சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த சித்தர்கள் போர்ச்சியை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்குது. நான் உணர்கிறேன், இது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இது வந்து நான் சும்மா வெளியில் போயிட்டு விளம்பரத்துக்காக யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவேன், இது உணருங்க, இது யார் வந்தாலும் அந்த புத்தகத்தை கொடுத்துருவேன், எனக்கு மாதம் மாதம் புத்தகம் வருது. அதனால் அது யாருன்னா பார்த்தோன்னா அவங்க கையில் கொடுத்துருவேன், இதை படிங்க, உடம்பு சரியில்லையே அவங்க கையில் அந்த புத்தகத்தை கொடுத்துருவேன், இந்த போர்ச்சியை படிங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், அவர் உண்மையிலே கடவுளோட அவதாரம் தான், இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. சரிங்க ஐயா. நீங்கள் அன்னதான வரட்டு கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்களா ஐயா? நான் இல்லைம்மா, வள்ளலாறு இவரெல்லாம் வணங்கின பிறகு இதெல்லாம் பார்த்த பிறகு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டாண்டு வர அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவங்க ஏதாவது கேட்டு வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த கடைகள் கடைக்கடையாக போயிட்டு அந்த காசு கேட்குறவங்க, அது மாதிரி அவங்க உதவி கேட்டு வரவங்கள, அவங்களுக்கு அது மாதிரி காசாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஏதாவது ஒரு சாதம், ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ, ஒரு தயிர் சாதமோ, ஒரு சாம்பார் சாதமோ, ஒரு பிரிஞ்சோ, ஏதோ ஒரு சாதம், ஒரு வெஜிடேபிள் உள்ள ஒரு சாதம் செய்து ஒரு
பார்சல் பண்ணி அவங்களுக்கு வரவங்க எல்லாம் அதை கொடுத்துருவேன். சரிங்க. அது தொடர்ந்து என்றைக்கு ஐயா வந்து பார்க்க வந்தால் அதிலிருந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்க. எங்கள் வீட்டம்மா காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. 4 மணிக்கு எழுந்து அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க வர்றதுக்குள்ளே, ஏன்னா அவங்க 8 மணிக்குள்ளே வந்துடுவாங்க, 7:30-8 மணிக்குள்ளே. 4 மணிக்கு எழுந்தால் தான் அதை சமைக்க முடியும். சமைச்சு அதை பார்சல் பண்ணி அவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுப்போம். அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயாவோட கருணையால் அது நடந்துகிட்டு இருக்குது. சரிங்க ஐயா. ஐயாவை சந்தித்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு நிறைய மாற்றம் இருக்கும். ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொன்னது உண்மை தான் எல்லாமே அப்படின்றது புரிஞ்சுது. அது வந்து உண்மை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. உண்மை மட்டும்தான். சரிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஐயாவோட புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களால அது உண்மைனா எந்த அளவுக்கு அது வலிமையானதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா. ஐயாவை பற்றி நீங்கள் உணர்ந்ததை மக்களுக்கு புரியும் மனமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா.